தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். விவிலிய வார கொண்டாட்டத்தின் 5ஆம் நாள் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. விவிலிய வார கொண்டாட்டத்திற்கான இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைத்திரு வசனங்கள் 37 முதல் 48 முடிய. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்தே வருகிறது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கணத்தில் அறைபவருக்கு மறு கணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒருக்கல் தொலைவர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இருக்கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தல செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தந்துவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருவிவிலிய வாரம் 21 முதல் 27 வரை செப்டம்பர் 2020, 5ஆம் நாள் 25 வெள்ளிக்கிழமை. மைய கருத்து: திருவிவிலி இயேசு மதிப்பிலை மறைக்கல்வியாக்கி மகிழும் நூல். நற்செய்தி வாசகம் மத்தேயு 5ஆம் அத்தியாயம் 37 முதல் 48 வரை. நற்செய்திக்கான சிந்தனை: சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்பது மட்டுமல்ல, மாறாக வளரவிடுங்கள் என்பதுவும் இயேசுவின் பெருமூச்சு. உலகில் தோன்றிய ஒரு மாமனிதம், இறை மனிதம் ஆண்டவர் இயேசு. இவர் தொடாத மதிப்பீடுகளே இல்லை.
கற்றுத்தராத புதிய சிந்தனைகளே இல்லை. பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் தன்னிலே நிறைவு இல்லாத நிலையில் இருந்ததால் அவைகளை மாற்றியும் அவைகளை தாண்டியும் சென்று புதிய சிந்தனைகளை மதிப்பீடுகளை கற்றுத்தந்தவர் இயேசு. வாழ்வு முழுவதும் புதிய மதிப்பீடுகளை கற்றுத்தருவதிலும் வாழ்ந்து காட்டுவதிலும் செலவு செய்தவர் இயேசு. சிக்க வைக்கும் கேள்விகள் கேட்கப்பட்டாலும் பிறர் சொக்கி போகும் அளவிற்கு பதில் தருபவர். உண்மை என்றால் என்ன என்பதை உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்றிருக்கட்டும் என்று உண்மைக்கும் பொய்மைக்கும் இடையே கோடு வகுத்தவர். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பதை முழுவதுமாக மன்னிப்பு கரைசலில் கரைத்து விட்டவர். அயலானுக்கு அன்பு, பகைவனுக்கு வெறுப்பு என்பதில் நல்ல சமாரியனை மோதவிட்டு அந்த சிந்தனைக்கே முழுக்கு போட்டவர். இறுதியாக தன் நண்பனுக்கு உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்பதை உலகம் வாழ்வதற்காக சிலுவையில் உயிர் விட்டதன் மூலம் அவர் நிரூபித்திருக்கின்றார். பாவிகளுக்கு புதுவாழ்வு, ஏழைகளுக்கு இறையாசிர் என்று புதிய இலக்கணம் தந்தவர் அவர். இத்தகைய புதிய மதிப்பீடுகளை தந்த இயேசு நாம் நம்முடைய வாழ்வின் முன்மாதிரியாகவும் அடித்தளமாகவும் வாழ்வின் வழியாகவும் ஒளியாகவும் ஏற்றுக்கொள்வோம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற பழைய ஏற்பாட்டு சிந்தனையை இன்றைய உலகம் பின்பற்றினால் ஒருவேளை அது நீதியான உலகம் என்று சொல்லலாம். ஒருவர் செய்யக்கூடிய தீமைக்கு அதே அளவு மட்டும் தீமையை செய்யுங்கள் என்று. ஆனால் இந்த நீதியானது அன்பின் அடிப்படையாக இருக்க வேண்டும், அன்பில் கட்டப்பட்ட நீதியாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு உணர்த்துகின்றார். எனவேதான் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற நிலையை மாற்றி உன்னுடைய பகைவனையும் அன்பு செய் என்று அழைக்கின்றார். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற நியதி இந்த உலகில் இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வந்தால் இந்த உலகில் இருக்கக்கூடிய 90% மக்களுக்கு ஒரு கண் இல்லாமல் இருக்கும், ஒரு சில பற்கள் இல்லாமல் இருக்கும் என்பதுதான் யதார்த்தம். எனவே நீதியை கடந்து அன்பினை மையமாக வைத்து வாழ அழைக்கின்றார் இயேசு. சிந்தித்து பார்ப்போம். ஜபம். அன்பின் ஊற்று. நீர் அன்பாக இருப்பதால் நாங்கள் அன்பு என்றால் என்ன என்று அறிந்து கொள்கின்றோம். நீர் எங்களை அன்பு செய்ய முதலில் முயற்சி செய்து எங்களை வந்து அடைந்ததால்தான் இந்த அன்பு என்றால் என்ன என்ற இலக்கணத்தை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். குறைபட்ட, குறைவுள்ள இந்த மனித வாழ்வில் இந்த அன்பின் நிறைவை நாங்கள் என்றுமே உய்த்துணர முடியாது. அன்பின் நிறைவாக, அன்பின் முழுமையாக, அன்பின் ஊற்றாக இருக்கக்கூடிய உம்மில்தான் எங்களுடைய அன்பின் அனுபவம், அன்பின் தேவை நிறைவடையும். உம்மையே நாங்கள் எங்கள் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் பாவித்து வாழ, அன்பினை உணர்ந்து வாழ அருள் செய்வீராக. எல்லாமல் இறைவன், தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.